எம்ஜிஆர் வாய்ஸ் மாதிரி கேக்குது. ஹலோ, ஏய் சன்னின, வீட்டுக்கு தானே வந்தீங்க, அதுக்கு ஒரு போனா? என்கிட்ட வாட்ச் இல்லக்கா. நல்லது. அண்ணாஜி சோமாரி கிலோ ஜோடி போறது எப்படி இருக்கு சொல்லிட்டு போங்க. சொல்லிட்டு போயா பஸ் ஸ்டாண்ட்ல வாவரா சீன் போடுது வர. தர்மம் பண்ணுங்கம்மா. பாப்பா தம்பி பாப்பா காசு போடு பாப்பா. எங்க ஜோடி போறது எப்படி இருக்கு சொல்லுங்க, காசு போடுறேன். சூப்பரா இருக்கு பாப்பா. பொண்ணுக்கு பையன் எப்படி? ஓகேவா? பையனுக்கு பொண்ணு பத்தாது பாப்பா. கேட்டியா கேட்டியா கேட்டியா? என்ன நான் இப்படி சொல்லிட்டேன்? நிஜத்தை தானே பாப்பா சொன்னேன். சூப்பரா சொன்னீங்க. இப்போ தெரிஞ்சுக்கேன் பவர். பெரிய பவர். சூப்பரா மிதிக்காங்கல. ஏய் வலிக்கிப்ல. மிதிக்கா சொல்லல. ஏய் மூடு மிதிக்கா மிதிக்கா சொல்லல. ஏய் இடியட் நான்சென்ஸ். பப்ளிக் பிளேஸ்ல இப்படி பிகேவ் பண்றது? சாரி நான். ஏ பஸ் வந்துட்டு கதைகளை பேசும் விடியருகே எதை நான் பேச என்னுயிரே காதல் சுடுதே காய்ச்சல் வருதே. ஓ கதைகளை பேசும் விழி அருகே எதை நான் பேச என்னுயிரே காதல் சுடுதே காய்ச்சல் வருதே. என்னது கொசுவாலா? ஓ என்னை கேளாமல் எதுவும் சொல்லாமல் கால்கள் எங்கேயோ மிதக்கிறது. பேசும் விழி அருகே எதை நான் பேச என்னுயிரே காதல் சுடுதே காய்ச்சல் வருதே.
ஓ கதைகளை பேசும் விழி அருகே, எதை நான் பேச என் உயிரே, கதை சுடுதே கஜல் வருதே. சித்திடத்தானே எந்த நாட்கள் விடுகிறதே பண்ணுவான். நல்லா இருக்கேன்.
எங்கெல்லாம் போயிருக்கான் தெரியவா? காலையிலயே எங்கேயே கிளம்பி பரதேசம் போனவன் தான். லீவு விட்டாலும் விட்டானுங்க, வீட்டிலே தங்கறது இல்லை. இந்தாங்கப்பா. பத்தாளா? பத்துமாமா? ஆ சரிப்பா. டாட்டாப்பா போயிட்டு வாங்கப்பா. நடிக்கிறான் மொட்டை வெயிலில் சட்டை இல்லாமல் விளையாண்டு இருக்கும் புட்டப்பை உளியிலே இந்த சச்சினை கேட்டு பிடிக்காத காரணத்தால் வெங்கப்பை உளியிலே சட்ட முடியல. வயல மேற்கொண்டு படிக்க வைக்கொண்டு படிக்க வைக்காரு. நான் படிக்காதனால இந்த கரண்டியை பிடிச்சிட்டேன். யார் கால கையனாச்சும் பிடிச்சி என் பயல் இன்ஜினியருக்கு படிக்க வச்சுட்டானா என் கட்ட நிம்மதியாக சார். ரிசல்ட் வந்துருச்சு, நீ தான் ஸ்கூல்லே ஃபஸ்ட்டு. பா நான் பாஸ் ஆயிட்டேன்ப்பா, ஸ்கூல்லே நான் தான்ப்பா ஃபஸ்ட் மார்க்கு. அப்பா நான் பாஸ் ஆயிட்டேன்ப்பா, ஸ்கூல்ல நான் தான்ப்பா ஃபஸ்ட் மார்க்கு. ஏலா நில்லு, ஏலா ஓடாதா நில்லு, ஏலா நில்லுங்கல்ல, ஏலா ஓடா நில்லுல, ஏலா நிக்க சொல்றல, ஏய் நில்லுல, ஏ அக்கங்கட்ட கூ நில்லுல, ஏலா பெரிய மனுஷனை எப்படி ஓட வைக்காத நில்லுல, ஏய் பரவேதுக்கு வரட்டிரு, பெரிய மனுஷன் உங்களுக்கு வீட்ல முடைய கிடக்க வேண்டியதானே. ஏலா எனக்கு என்ன வந்து ராகாலத்துல பிறந்திருக்கீல, நீ இல்லாம நல்ல நேரம் பாத்துக்கணும். அட்டி சேர்ப்பால பிடிக்க முடியுமா இந்த தோட்டத்தை பெத்த முதல்? படிக்காம ஊரெல்லாம் சுத்திட்டு சோறிட்டால் அலையிற நீ, சோறிட்டால் அலையிற நீ, உன்னை இன்னைக்கு கோல உரிச்சு கொட்டு கட்டா போட மாட்டோம்ல. என்ன படிப்பு படிச்ச நீ? மார்க்க வாங்கிருக்க மார்க்கு இந்த நாய் உலக எழுதிருந்தா இந்த நாய் என்ன அடிக்குமா? என்ன சொல்ற? இந்த நாயை பார்த்து காப்பி அடிச்சு எழுதிதான் நான் பயிலா போனேன். நானா பயிலா போகல? இதுக்கு தான் சொன்னேன் கண்ட கண்ட பயில கூட சேர்ந்து சுத்தாத.
நாசமா போ. படிக்க சொல்லியே தொந்தரவு பண்றீங்க. எவையா பரிச்சய கண்டுபிடிச்சது, நாசமா போவேன். சொல்லாம்ல என்ன உங்க வீட்டுல மட்டும் தான் இல்லவா, நீங்க என்ன பண்ணல தெரியாதுக்கா, அடுத்த மாசம் துடுக்கு கொடுக்க வழியே பாருங்க. ஆட்கள் தேவை, ஆட்கள் தேவை, சேல்ஸ்மேன் வேலைக்கு ஆட்கள் தேவை. சென்னை ரங்கநாதன் தெருவில் உள்ள மிக பிரம்மாண்டமான பல்பொருள் அங்காடி செந்தில் முருகன் ஸ்டோருக்கு ஆட்கள் தேவை. தேர்வு நடைபெறும் இடம் சென்ட்ரல் கபே மாடியில், நெல்லை ஜங்ஷன் அருகில். மாசம் ஒரு 10,000 சம்பளம் தருவானுங்களா? என்னது குறைச்சு சொல்லணும், ஒரு 15. முருகண்ண, நம்ம ஆளுக்கு பயல்களா பாத்து எடுங்கண்ணே. அப்ப இல்லாதவன் அக்கா தங்கச்சி இருக்கிறவனா பாத்து எடுங்க, அப்பதான் பொத்திட்டு ஒழுங்கா வேலை பார்ப்பாங்க. இந்தில நீ மட்டும் உட்காந்துட்டு பாத்தா ஏசப்படுறாங்க. உங்க அப்பா நல்லா பண்ணதாரு, எங்க அப்பா வெட்டி கொண்டுட்டாவண்ணாஜி. எங்க ஐயா கடந்த வழியெல்லாம் மறந்துடுச்சு, செத்துட்டாரு சார். எங்க அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாவண்ணாஜி. கேட்டியாடி, அப்ப சன்னியாசம் போயிருக்கான்னு சொல்லிதான் அந்த வேலையை வாங்கியிருக்கான். அதுக்கு என்ன இப்போ? ஏய், சொல்ல சொல்ல கேட்காம எங்கயாச்சும் ஊருக்கு போவேன் சொன்னா சொத்துல சல்லி பைசா கூட தர மாட்டாம. இருக்கிற ரெண்டு பாலுங்கன அஞ்சு தேரி பண்ணி சொத்து சொல்றீங்க, வெக்க மாட்டேன். போய் தொழல பாருமியா. மாமி பாய் சொன்ன, ஏ முத்து பாய், ஏ பச்சி பாய், ஹே லச்சு பாய். என்ன புரியா அடைத்த போய் புரியா? ரொம்ப சாத்தாதீங்கடி கருவாச்சிலா. டப்பா ஃபிகர் வந்துட்டு என்ன பார்த்து கதவை சாத்திரீங்களோ? மாரி முத்து மெட்ராஸ் போறேன்டி, ஸ்னேகாக்கா ஊரு. அங்க இருக்க ஃபிகர் எல்லாம் எப்படி வீல பாக்குற மாதிரி இருக்கும். தாத்தா பாய், பாட்டிமா பாய். என்ன மாரி முத்து, சிங்கப்பூரா வர? மெட்ராஸ்லயே பெரிய கடை, செந்தில் முருகன் ஷோஸ், 10 மாடி கட்டிடும். அந்த கடையில எனக்கு வேலை கிடைச்சிருக்கு பாட்டி. இந்த மலையா கடை வேலைக்கு இவ்வளவு பவுசு பண்ற? ஊர்ல எவனுக்கும் சாவு வருது, உனக்கு ஒரு சாவு வர மாட்டேங்க. கொள்ளையில வர உடனே, அங்கே போன உடனே ஏறி விழுந்துருவேன். வேணாம் போ. சரிம்மா போயிட்டு வரேன். சரிப்பா போயிட்டு பாட்டி. மகாராசனா போயிட்டு வாயா. வரேன் குட்டி, போயிட்டுமா? சரிண்ணே. பரவாயில்ல, எது இல்லாமா வணக்கம்.
ஆயிரம் காக்கா சரி நம்மூர் தேரி காட்டுல கிடந்து காய்தானுங்களே அவங்களுக்கு நம்மால் ஆனத செய்வோம்னு கூட்டி வச்சுக்கிடுது புரியுதாலே ஹலோ போயிட்டா போல புரியுது அங்க வாங்கல அங்க போய் வேலைய பாருங்கள வேற ஒவ்வொரு நிமிஷம் நீ லேட்டாக லேட்டாக ஒவ்வொரு ரூபாய் சம்பளத்துல போச்சு புரிஞ்சுதா புரியுது இல்ல நம்ம மெஸ் ராமநாதன் தெருல இருக்கல இங்க இருந்து கரெக்டா மூணாவது தெரு வேலை இருக்குமாண்ண போப்பா போ
என்ன இது அன்னதானத்துக்கு முண்டடிக்குமா அடிக்கானுவா? என்ன பார்த்தா சாப்பிட முடியாதுல, அப்புறம் பத்தி தான் கிடக்கணும். வாழை சோதியில் ஐக்கியமாவா? வா இது ரசமா? சாம்பாரா? புளிக்குழம்புல தேங்க்ஸ்ண்ணே. மாப்பிள்ள ஒரு வழியா சாப்பிட்டாச்சுல. ஏ நம்மள இல்ல மாப்பிள்ளாவ இங்க வாங்கல வான்னு சொல்லுதோம்ல. சோபி எவ்வளவு தாம்பல என்ன அந்த மாதிரி முழிக்கிய சோபி? ஆமா ஆமான்னு சொல்லுங்களேன், கண்ணு அடிச்சு அடிச்சு காட்டுதேன். பாக்கவே உங்களுக்குள்ள குசு குசுன்னு பேசுறாங்க தவிர என் கண்ணு பாக்கவே மாட்டேங்கானவா? எந்த ஊர்ல? இட்ட மொழி மோனி நொட்ட மொழி அரும்பாந்துக்க கோட்டிக்காரி நெஞ்சியிலால மாட்டிய விடுறீங்க. பாலியர் எடுத்து சீவிடுவேன் சீவி. எனக்கு எந்த ஊர் தெரியுமால? தெரியாதுக்கா. எந்த ஊரு? திருச்செந்தூர். திருச்செந்தூரா? மாப்பிள்ள நக்கலா, திருச்செந்தூர் கிட்ட வச்சுக்கிட்டாதீல, புதுசா சொல்லிட்டுதான் விடுறேன். லேய் அப்புறம் நான் இல்ல, எங்க ஃப்ளோர்ல எவன் வந்து கேட்டாலும் வந்தாங்க கேட்டாங்கன்னு சொல்லணும். சொல்வீலால இது வேற மாதிரி இடம்ல பார்த்து நடந்துக்கிடுங்க. வாங்களா போவோம். மாப்பிள்ள இது தூள் சொர்ணா காமாரியில இருக்கா? பயங்கரமா பயங்காட்டுறல. அவளை கிடக்கலவே சில்லாட்டையா? சில்லாட்டையா? ஆமாடா வாழை போ. வாழை வாழை இல்லை லவுன் லவுல்ல எமக்கா ஓடியா பார்த்து போயமுடே. அஞ்சு நிமிஷம் லேட் ஆயிட்டல, வேலைக்கு சேர்ந்தனைக்கு 5 ரூபா போச்சு. இல்லை அந்த மேலே இருக்க பாத்திரம் இறக்கி விடு. வாழை முன்னாடி போல முடிக்க விடு. ஏ தம்பிகளா வாங்களா, இல்லை பயப்படாமங்க வாங்க. இல்லை சில்லறதும் இருக்கா? எந்த ஊர்? இட்டமொழின. ஊரில் சொத்து புத்து வாய்க்க வர பதம் இருக்கா? அது இருந்தால் நீங்கள் இலங்க வாரிய என் காலை பாருங்கடி. வெரிகோஸ் நோயாம், ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே வேலை பார்த்தா இந்த நோய் வரேன்னு டாக்டர் சொன்னார். 8 வருஷம் உங்கள் கடையில் தான். காலையில் 8 மணிக்கு போனால் ராத்திரி 12 மணி வரைக்கும் நின்றுக்கிட்டே வேலை செய்யணும். பெத்த குழாயில் கெட்டடத்தெல்லாம் சேர்ந்து போய் என் கெதி இப்படி ஆயிட்டு என்னால் இப்போ நிற்க கூட முடியலை தம்பிகளா. நல்ல இளம் பருவத்தில் கூட்டிகிட்டு வருவானுவேன், அப்போவெல்லாம் வேலை வாங்கி உடம்புல இருக்கிற சக்தியெல்லாம் உறிஞ்சிட்டு சக்கையாக துப்பிடுவானுவேன். மாப்பிள்ள எனக்கு ரொம்ப பயமாக இருக்குல்ல, வாழை இந்த வேலையை வேணாம், இப்படியே ஊருக்கு போயிடும்ல. நான் செத்தாலும் இங்கே தான் இருப்பேன், நீ வேணா ஊருக்கு போ. மிக
சுதந்திர உலகம் எல்லாம் இங்கே உண்டு, மனிதம் மட்டும் தேடி பார்த்தும் எங்கும் இல்லை. கண்ணும் காதும் கையும் காலும் எல்லா மனிதர் உண்டு, வாயும் வயிறும் எல்லா மனிதர் எங்கும் இல்லை. உயிரம் எங்கும் அண்ணன் இதை அழித்து வாட்கள் வேண்டும். வருங்காலத்தில் வறுமை இல்லா உலகம் வேண்டும். புல்லும் பூண்டும் வாழும் உலகம் இங்கு நீயும் வாழ வழி இல்லையா? நெசமாவே கண்ண திறந்துட்டாலே மாப்பிள, சூப்பர்ல சொர்க்கத்துக்கு வந்திருக்கோம். மக்கா, மாரியாத்த கண்ண திறக்கல்ல, ஒன்றல்ல மண்ணல்லி போட்டா. என்ன சொல்லுத? அங்க பாருல. ஆகா, தூள் சொர்ணா கணிக்கால. இங்க பாருல, கருங்காலி கண்ணாயிரம். ஐயோ, மாலை ஓடிடுவோம். மாப்பிள்ள போலாம் செத்தம்ல. ஒழுங்க வேலை பார்க்கல, காத்த கட்டி இறக்கிடுவேன். என்ன இந்த பக்கம் கேக்கும்ல? என்ன இந்த பக்கம் குடோன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம், ப்ரமோஷன் கொடுத்து இங்க அனுப்பிட்டவேட்டியாலா ப்ரமோஷனா? இல்லை, கருங்காலி பத்தி முதல்ல சொல்லிவிடுதேன் கேட்டுக்க, வெறும் ஓ இஷ்டம். அண்ணாச்சி அவர் பொண்டாட்டி நம்புறாரோ இல்லையோ, இவன் அந்த அளவுக்கு நம்புவார். இல்லை, சரக்குக்கு சூரத் போயிட்டு வந்தாலும் வச்சுக்கல, பஸ் ஸ்டாண்ட் ஒண்ணு கிடைச்ச ஒரு துறைக்கு கணக்கு கொடுப்பாம்ல. எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைப்பாம்ல. அங்க பாத்தியா, ஒரு துண்டு தாளை கூட வேஸ்ட் பண்ண மாட்டாம்ல. பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோங்க. வேலை செய்யல வீக்கடை வச்சுடுவான், கொட்டாவை விட்டா கூட குமட்டில குத்துவாம்ல. கருங்காலி ஒரு காட்டு புலி, பட்டமிடும் கழுகு. நீ பயப்படாத, சும்மா பயமுறுத்தாளுக்கு போவோம். அடி வாங்க போற நீ, சரி வாழ சேர செக்ஷன் போவோம். அங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்க குரங்க மாதிரி. இல்லன்னாச்சி, நாங்க எங்க நிக்க? இப்போதான் குடோன் வந்து வந்திருக்கானுவா, எப்படி யாவாரம் மட்டும் சொல்லி கொடு. சரிங்க அண்ணாச்சி, சரிங்க அண்ணாச்சி.
இங்க பாரு வியாபாரம் பண்றதெல்லாம் லேஸ் பட்டுக்காரி இல்லல ஒழுங்கா மெட்டீரியல் பேர் தெரியணும் அதன பலன் தெரியணும் அதன ரகம் தெரியணும் முதல்ல சேலை விரிச்சு காட்ட தெரியணும் தெரியலன்னு வச்சுக்க பேண்ட் போயிருவான் ஓவரா பஸ் கட்டத நாங்களும் கோயில் கூட ஜவு முட்டாயி மலையர் மும்பிட்டா போற ஒருத்தவங்க தான் பெருசா சொல்லி தர வந்துட்டான் எப்படி வியாபாரம் ஆகணும் மட்டும் பாரு ஆமா நீ கிழிச்ச சீப்பா சே மீ யா சேமியா சேமியான்னு ஒரு பேரா இல்ல என் பேர் மாரிமுத்து அதான் கேக்க என் பேர் சோபியா ஓ நைஸ் நேம் அண்ணாஜி பொட்டவ எக்கா பொட்டவ வித விதமா ரக ரகமா சார் வாங்க சார் வாங்க என்னப்பா கூவி கூவி வைக்கிற விளம்பரம் தான் சார் அக்கா இத பாருங்க சிஃபான் காட்டன் அக்கா சிந்தடிக் காட்டன் பேப்பர் காட்டன் பனாரஸ் காட்டன் பெங்கால் காட்டன் வாயில் சாரி நானா இது நல்லா இல்ல அக்கா இத பாருங்க வேற காமிங்க எவ்வளவுங்க வா இத பாருங்க இவ கலர் கம்மிக்கா உங்க கலர் சும்மா அடிச்சு தூக்குங்கா மொத்தம் 12,000 பில்லு கவுண்டர்ல பணத்தை வாங்கிடுங்கம்மா தேங்க்ஸ் தம்பி ஆ வாங்க சார் எப்படி பிள மொத்த வியாபாரமே 12,000 கலக்கிட்டல 12,000 வியாபாரம் பார்த்ததுக்கு அண்ணாச்சு உனக்கு பணக்கள் பார்த்த செலவை பாராக்கம் பல போறான் முடிச்சப்பா இவ்வளவு இது பாருங்க சுச்சு 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 பாப்பா கை சுப்ப கூடாது நல்லா பாருங்க வாங்க முத்து வீரப்பன் இந்தாங்க நல்லது நல்லது என்ன மூஞ்சி மூட்டவளருக்கு இப்பதான் மூத்திரம் வருதாக்கும் ப்ளீஸ் அண்ணாச்சி சரி 5 நிமிஷத்துல வரணும் இல்ல நிமிஷத்துக்கு 1 ரூபாய் சம்பளத்துல பிடிப்பேன் பே ஏதாவது வேலை இருந்தா கொடுங்கண்ணே எந்த வேலையா இருந்தாலும் செய்தோம்ண்ணே சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுண்ணே அக்கா ஒரு கொடா இருந்தா கொடுங்க அக்கா என்னத்துக்கு ஹலோ 1 ரூபா கொடுத்துட்டு போங்க என்ன கலருக்கும் எல்லாத்தையும் இந்த மாமலை குளிர்ச்சாலையை பாருங்க முந்தானி வீதியா பெருசா இருக்கும்
இந்தாங்கண்ணாச்சி இந்த ஒண்ணு தான் இருந்துச்சால ஆமா அண்ணாச்சி மேடம் இந்த ரெண்டு கலர் தான் இருக்குது ஒரு வாரம் டைம் கொடுங்க சூரத்துல இருந்து வர வச்சிருக்கேன் இந்த பேங்களூர் சாரியில அஞ்சு பீஸ் கிடைக்கும் அஞ்சு வேணுமா வேல லிங்க அண்ணாச்சி இங்க வாழ நான் வரேன் அண்ணாச்சி இதை கொண்டு போய் இதே டிசைன்ல அஞ்சு கலர் சேலை எடுத்துட்டு வா ம் ஓடு சரிண்ணாச்சி இதை பாருங்க பார்டர் நல்ல சூப்பரா இருக்கும் நல்ல கலர் இதை விட இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு இந்தாச்சி இந்த பேட்டர்ல என்கிட்ட நிறைய இருக்கு இது நல்லா இல்ல நீங்க கேட்ட அஞ்சு போடவே பாருங்க ஜிமிக்கி வர்க் எல்லாம் பண்ணிருக்கு பாருங்க ஏய் சும்மா மாக்க மாதிரி ஓடிட்டு இருக்காத படியில கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வந்து இல்லைன்னு சொல்லு இந்த கலர் உங்களுக்கு நல்லா இருக்கும் பாருங்க அண்ணாச்சி பேந்துரும் அப்பமே அண்ணாச்சி கூட கிளம்பினவள எங்க போயிருப்பான் அந்த படிக்கட்டுல உட்காந்து கால் ஆட்டிட்டு இருப்பான் அப்படியா நான் வரேன் ஒழுங்கா வேலை பார்க்கணும் ஏசி சாப்பாடு தங்க இடம் கொடுத்து வேலை செய்யணும் வேலை செய்ய கருவழிக்குதான் இவன் எல்லாம் வேலை விட்டு தூக்கினா தான் மத்தவங்க பயந்து கிடப்பா போன போடுற சரி கருங்காலி பெயர் வழங்கவே மாட்டாம் அப்ள வேண்டாம் ஆள மாப்பிள்ள வேலை சொல்ற கேள்வி அப்பா
ஊர்ல பிச்சை எடுத்து பிழைக்க கூட வழியில் தானே, இங்க வந்து இவனுக்கிட்ட நம்மளை எழுதி கொடுத்து வேலை பார்க்கும். மாப்பிள்ள, நேத்தே உன்ட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நீ படிக்கட்டில் உட்காந்து அந்த பெருமாள்கிட்ட மாட்டி விட்டது கனிதம்ல. என்ன சொல்ற? ஆமால. இங்கே பாரில் சிரிச்சிட்டு இருக்கிறத. நீங்கள் வைக்காமல வேட்டு. இல்லை கனி, இந்தா இந்த மாதம் இழைச்சிட்டு போனோம். ஏழா 10 ரூபா குறையுது, அடுத்த மாதம் சேர்த்து தரேன். போல அந்த காக்கா. குட் மார்னிங் சார். ஆ, குட் மார்னிங், குட் மார்னிங் சார். அட்டனன்ஸ் எல்லாம் வந்தாச்சா? ஆ, வந்தாச்சுங்க. கனி, என்ன ஏலச்சில சேர்த்துக்கியன்? முடியாது முடியாது, லேடிஸ் தான். இவனுக்கு என்ன, இவன் ஏன் வேலைக்கு வரல? இல்லை கனி, அவசரமாக வீட்டுக்கு 3000 ரூபா பணம் அனுப்பணும். அதான் முடியாதுன்னு சொல்கிறேன்ல. இல்லை கனி, ரொம்ப அவசரம், அதான் கேட்டேன். அதான் முடியாதுன்னு சொல்கிறேன். கனி, என்ன கனி, கருமலி பார்க்க கனி, கனி கேட்கல, என்னையும் சேர்த்துக்கேன். கனி இல்லங்க நாச்சி, அவன் ஸ்ரீபான் சேலை பத்தி கேட்டாதான் சொன்ன. இல்ல நாச்சி, வேலை சீட்டு கம்பெனி நடத்துறா. கனி வேலை சீட்டு கம்பெனி, என்ன சேர்த்துக்கணும் சேர்த்துக்க மாட்டேங்க. இல்ல நாச்சி, உன் போய் சொல்லுதான். இல்ல நாச்சி, இந்த பாருங்க. என்ன முறைக்கா, என்ன மட்டும் படிக்கட்டில் உட்கார சொல்லிட்டு கங்கால்கிட்ட மாட்டிவிட்டா? பதிலுக்கு பதில் என்ன, பொட்டை பிள்ளை வேலை விட்டு தூக்க மாட்டானோ? எப்படி தப்பிச்சா இது? நல்லா வேறுபடுவ காமிமா. எப்படி எப்படி தப்பிச்சுன்னு கேட்கல? ஆமா, மாறுபிடிச்சு கசுக்குனா பேசாம நின்ன போதுமா? செருப்பால கூட ஏமா, இதே டிசைன் மெரூன்ல இருக்கா? மெரூன்ல பூர்ணதாமா இருக்கு, பாக்குறீங்களா? காட்டுமா பாப்போம். அண்ணாச்சி இருக்காவல சலம்பம் வாழ சின்ன சோறு நெஞ்சுக்கு வரதுல தூங்க மாப்பிள்ள அப்படியே செஞ்சிடறேன்.
சரி சரிங்க அண்ணாச்சி சரிங்க அண்ணாச்சி. என்ன போங்க வேணும்னே தான் மண்டல போட்டோம் உனக்காக தான். திருச்செந்தூர்ல ஏகப்பட்ட விளவு முன்னாடி சுத்திருப்பானு அதான் கேட்டேன். மூஞ்சி பார்த்தா தான் தெரியுது ஊர்ல பிள்ளைங்க பின்னாடி குட்டி போட்டு போன மாதிரி சுத்திருப்பேன். ஆனா உன்னையவ லவ் பண்ணிருக்க போறான். ஆமா உன் பின்னாடி 10 பேர் தாடி விட அணிஞ்சிருக்க மாட்டானுவ. இல்ல ஏதாச்சும் பேசிட்டு இருந்த மூஞ்சி பேத்துருவேன்.
சும்மா சொல்லுல எத்தனை பேர் லவ் பண்ண நீ ரொம்ப ஓவரா பேசுறல கருங்கால் கிட்ட சொல்லிடுவேன் சரி நீ எத்தனை பேர் லவ் பண்ண நான் ஒரே ஒரு பிள்ளை லவ் பண்ணப்பா எந்த பிள்ளை லவ் பண்ண எங்க ஊர்ல காரைவிட்டு பெரியமா காரைவிட்டு பெரியமான்னு ஒரு கிளவி இருந்துச்சு மானங்கட்ட பேவல எருமாடு எனக்கு அங்கே இருக்கு எங்க வராம எங்க எருமாடு வசிக்கிட்டு நிக்க கிளவியை யா லவ் பண்ண சி பேத்திய அவ லீவுக்கு மெட்ராஸ்ல இருந்து இட்டமொழிக்கு வந்திருந்தா பார்க்க எப்படி இருப்பா தெரியுமா கரவிட்டு பாட்டிருக்காவில் அவங்க பேட்டி கிடந்த மாதிரி இருக்க கோழிக்கல்லி கேளு உன்னை தமிழை பாக்கா போய் என்னன்னு கேளு எதுக்கு கூப்பிட்ட எப்போ பார்த்தாலும் ட்ரௌசர் போட்டுட்டு அந்த பாய்ஸ் கூட சேர்ந்து கோலி விளையாடிட்டு தான் இருப்பியா பார்த்தா நல்லா பையனா தெரியுது பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட மாட்டியா ஆ போடுனே போடுனே இன்னும் ஒரு நிமிஷம் உனக்கு பேண்ட் ரொம்ப நல்லா இருக்கு பேண்ட் நல்லா இருக்கு உனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு நீ அழகா இருக்க உன் பேர் என்ன என் பேர் ஜோதிரிங்கம் பயனுவெல்லாம் லிங்கு லிங்குன்னு கூப்பிடுவானுங்க உன் பேர் என்ன என் பேர் அஸ்வினி அஸ்வினியா என்ன சாப்பிட்றா ஸ்ட்ராபெரி என்ன பெரி ஸ்ட்ராபெரி ஒரு பழம் பழமா யூ வாண்ட் மாப்பிள்ள அவளே அவளிவா கொடுத்தா பேரிக்காய் கழிவுபட்டிருக்கேன் அது இன்னும் ஸ்ட்ராபெரி பார்க்கும்போதே நாக்கெல்லாம் ஊறுத மாப்ள இந்த பழம் புளிக்கல தின்னி மாட்டு பழம் சொல்றேன் கையில மூஞ்சிலே புளிக்காதீங்க என்ன மாப்ள இப்படி பார்க்காம போறேன் மாப்ள அஸ்வினிக்கு உனக்கும் எப்படி போயிட்டு இருக்கு சொல்லுல சொல்லு அசு மீட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹாய் இவன் பேர் ராமராஜன் ஹாய் ராமராஜன் ஹாய் இவன் பேர் ஆத்தங்கர ஹாய் ஆத்தங்கர ஹாய் ஹாய் போங்க போங்க கைய உள்ள இவன் பேர் மாரிமுத்து என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹாய் மாரிமுத்து ஹாய் அசு ஆ இல்ல இல்ல வாட் மாரிமுத்து நதிங் ஹாய் நான் இல்லல ரெண்டு ஓட்டி போயிட்டம்ல வாட் லிங்கு இல்ல கைய குடுல ஹாய் வாட் இஸ் திஸ் இல்ல ஏன் சிரிக்கியா லிங்கு இல்ல எதுக்கு நீ சிரிக்கியா இல்ல சொல்லி வச்சிருக்கீங்களா வாட் ஹேப்பனிங் ஊர்லல அவன் நம்மள விட்டுருக்கா எதுக்கு நீ சிரிக்கீங்க ஏ மாப்ள அவன் அத்துணியில குத்துணி லிங்கு சிரிக்காங்களா அசுடி இல்ல வே குதிடுடா போ கரகடக்கி ரோசா
idiots. Lingo! Daddy, nala, mother, tala. Yala, pala, karanga, vetiya, sutala. Yeah? You could have got a kadal katta irka. Ana, wala ketli. Usu wala. Katta na kadal, wang kadal nala. சரி நான் என் லவ் சொல்லுவேன் ஆனா நீ ஆல்கீன் சொல்ல கூடாது ஆ கட்ட கண்டிப்பா டமார் அடிச்சு சொல்லுவேன் ஐயே அப்படிங்க சொல்ல மாட்டேன் பா ஏய் சொல்ல மாட்டே சொல்ல சத்தியம் பண்ணு சத்தியமா சொல்ல மாட்டேன் அப்ப நான் திருச்செந்தூர் ஸ்கூல்ல 10th படிச்சிட்டு இருந்தேனா என் கூட சேர்மதுரை ஒரு பையன் படிச்சான் ஓம் சங்காய சிவகுமாராய ஈத்தேன் ப்ரோஃபீன் எப்படி உருவாகுதுங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம் கார்பன் 2 இருந்தால் ஹைட்ரஜனும் 2 வரும் இதுக்கு பேர் மீத்தேன் மைனஸ் 10 × x − 4² = a / x − 4 ப்ளஸ் b / x − 4² இப்போ அடுத்த ஸ்டெப்பு 3x − 10 = a × x − 4 = b அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்கூலை கட் அடிச்சுட்டு திருச்செந்தூர் கோயில் வள்ளி குஹை பீச்சுன்னு ஊலாண்டு பறிச்சு வரைக்கும் ஊரையே ரவுண்ட் அடிச்சோம் பிறவு பிறவண்ணா நான் 10th ஃபெயிலு அவன் பாஸ் ஆயிட்டான் பிறவண்ணா பார்க்க வர்றதே இல்லை நானா போய் பேசினாலும் பேச மாட்டேன்டா ஒரு நாள் என்ன காத்திரமா வந்துட்டு அவனை தேடி ஸ்கூலுக்கே போயிட்டேன் கூட பேச மாட்டேங்கிற பார்த்தாலும் விலகு விலகு போறேன் நீ 10th கிளாஸ் பையிலே எங்க அம்மா கூட பேச கூடன்னு சொன்னாங்க ஒரு அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை அவளுக்கு யாரும் இணையில்லை அவள் அப்படி ஒன்றும் கலரில்லை ஆனால் அது ஒரு குறையில்லை அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை அவளுக்கு யாரும் இணையில்லை அவள் அப்படி ஒன்றும் கலரில்லை ஆனால் அது ஒரு குறையில்லை அவள் பெரிதாய் ஒன்றும் படிக்கவில்லை அவளை படித்தேன் முடிக்கவில்லை அவள் உடுத்தும் உடைகள் பிடிக்கவில்லை இருந்தும் கவனிக்க மறக்கவில்லை
அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணையில்லை, அவள் அப்படி ஒன்றும் கலரில்லை, ஆனால் அது ஒரு குறையில்லை. அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணையில்லை, அவள் அப்படி ஒன்றும் கலரில்லை, ஆனால் அது ஒரு குறையில்லை. பழைய குடும்பம் மாதிரி இருக்கு, ஒன்று எழுத ஆகுமே. ஏன் முடிஞ்சு தூக்குறீங்க? பேச பேசுனா எங்கே பேசுறது? கருங்காலி நாயி குட்டி போட்ட பூனை மாதிரி சுற்றி சுற்றி வரான். வெள்ளிக்கிழமை லீவு போடுங்க, நாம் ரெண்டு பேரும் வெளியே போவோம். சரியா? அது வரைக்கும் பாருங்க, சிரிங்க, பேசுங்க. எல்லாரும் கண்ணுக்குட்டி. இந்த லவ் லெட்டர்ல கண்ணுக்குட்டி எவ்வளோ? எந்த சிரிக்க முடியல இல்லது சொல்லிடு. நானா கண்டுபிடிச்ச வெட்டு பொலி போட்டுவேன். கொழுப்படுத்து இப்ப கண்டுபிடிக்க அந்த கண்ணு குட்டி எவ்வானு எடுல. எழுது, இது அப்படியே எழுது, எழுது. கையெழுத்த வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் எவ்வானு எழுதுடா. நான் எழுதுறேன்னாச்சி. நீ எழுதுடா. நான் எழுதுறேன்னாச்சி. ஏய், அப்ப உனக்கு தெரியும் எவர் எழுதுனது சொல்லு. சொல்றேன். எனக்கு தெரியாதுன்னாச்சி. ட்ராமா ட்ராமா ட்ராமா.
உனக்கு தெரியும், சொல்லு சொல்றேன். எவடி அவ? சொல்லு. நல்ல கிடுவ முடிஞ்சு போ. எனக்கு ஒண்ணு தெரியாது நஜி, இவளை கோடிக்காரி தான வெளிய வச்சிட்டு எனக்கு எழுதுன்னு சொல்லிட்டு இருக்கானு. என்ன போய் சொல்லுவ? லவ் பண்ண ரெண்டு வருஷம் பின்னாடியே சுத்தி வந்தேல, எத்தனை லெட்டர் எழுதிருப்பேன் நான்? சத்தியமா நான் ஒரு லெட்டர் கூட எழுதல நஜி. லா நான் என்னத்துக்கு எழுதணும்? போய் சொல்லாதல நஜி. எனக்கே நேருக்கு நேரா மூஞ்ச பாத்துக்கு நான் கேளுங்க நஜி. மூஞ்ச பாக்கலையா? ஏம்ல மறுபடி போய் சொல்லுவ? போன வாரம் நீ தான் அந்த வலையில வந்து வந்த. யாரு யாரல வந்து வந்தா? நானால வந்து வந்தா? அப்ப யாரல வந்து வந்தா? யாரல வந்து வந்தா? ஊர்ல போற நல்ல வந்து வந்தா? ஊர்ல போற நல்ல வந்து வந்தா சொல்லல. ஊர்ல போற நல்ல வந்து வந்தா. ரெண்டு பேரும் நலமா போடுறீங்க. ஏ பழனி, மேனேஜர் ஃபோன்ல ரெண்டு பேரும் கடை பிடிச்சி வீட்டுக்கு அனுப்பல. பா வேலை விட்டு போல. நஜி சத்தியமா நாலாம் பேர் நீ வேலை விட்டு போமுடி. நஜி மாசம் மாசம் ஊரு பணம் பண்ணலாம். ஊர்ல அம்மா அப்பா தங்கி சொல்ல ரொம்ப கஷ்டப்படும். என்ன வேலை உள்ள லவ் பண்ண? நஜி இந்த வேலை போல தெருவில் தான் சிரிக்கிறோம். தெருவில் தான் போய் சாப்பிடும். சிரிக்குமா? பலவற்ற முட்டா அறுதலி நாயா நலம் பண்ணல சொல்லி தலையண்டி. என் வேலை பேருடி, என் வேலை பேருடி பேச மாவுடா. யார் பத்தல சொன்னே? யார் பத்தல சொன்னே? பேச மாமா, யார் பத்தல சொன்னே? நானால பேச மாமா, நானால பேச மாமா. ரெண்டு வருஷம் ஊரி ஊரி மாறி மாறி லவ் பண்றதுக்கு நானால பேச மாமா, நானால பேச மாமா, நானால. எனக்கு வேணாம், எனக்கு வேணாம், எது வேணாம், என்ன வேணாம்? உன்ன நம்மள இது பாவி பாவி. அதுக்கு நீ என்ன லவ் பண்ணல? சத்தியமா லவ் பண்ணலடி. லவ் பண்ணல, லவ் பண்ணல, லவ் பண்ணல. அந்த சாமி தெரியும்ல, அந்த சாமி தெரியும்ல, அந்த சாமி தெரியும்ல, அந்த சாமி தெரியும்ல, அந்த சாமி தெரியும்ல. கார்ப்பரேஷன் டாக்ஸ் போலீஸ்காரன் ஒவ்வொருத்தனுக்கு எவ்வளவு அழுகுறேன் தெரியுமாலே. காசா தர்றேன், பண்டல் பண்டலா துணியா வேற தர்றேன். 25 வருஷம் ஆச்சுல இந்த இடத்துல கால ஊனி நிக்க. ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் நாரடிச்சுட்டானுங்களே. கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த பேரை மாத்த முடியுமாலே சொல்லுங்களே. அதுக்கு ரெண்டும் அப்படி பிழைத வரைக்கும் உங்க கண்ணு என்ன பொட்டையா வேலை இருந்துச்சு? இன்னும் எத்தனை பிள்ளைய பயிர்வ கூட சுத்திக்கிட்டு இருக்கு. இல்ல நச்சு, அப்படி யாரும் இல்ல. அடுத்த பிள்ளை செத்த பிறகுதான் சொல்லுவியோ? எல்லா பயல்வளையும் இடமாத்துல. இனி எவனாவது பொட்டப்புள்ளைய கண்ணெடுத்து பார்த்தான்னா செவிழ்லாரே.
பேசுனா வேலையை விட்டு தூக்கு. எல்லா பயவுளிகளும் செக்ஷன் மாதிரி ஓடுங்க. இங்க இருக்கிறவங்க கீழே போங்க, அங்க இருக்கிறவங்க நாலாம் ஃப்ளோருக்கு போங்கல போங்கல. எல்லாத்துக்கும் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் இருக்குல்ல. என்ன நீ இனிமே எந்த பொட்ட சிரிக்கலாவது எவனையாவது பார்த்து பல்ல காட்டிய சங்க அறுத்துருவேன். சாமி கும்பிடுறதெல்லாம் ரொம்ப கூடி போச்சு போல இருக்கு. என் கஷ்டத்தை நினைச்சு சாமி கும்பிட்டு வரேன் பாய். நல்ல பொஞ்சாரி இருக்கா, கையில நல்ல தொழில் இருக்கு, அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற? உங்களுக்கே தெரியுமே பாய், இந்த தெருவுல வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு நான் போய் தெரிஞ்சேன். அவளும் வந்து தெருவுல சீரழிஞ்சு போய் தெரிஞ்சா. போலீஸ் பிடிக்கல, நான் போய் பெண்டாட்டின்னு சொல்லி ஏத்துக்கிட்டேன். இப்ப வாயும் வயிறுமா இருக்கிறா. நானே இந்த மாதிரி பிறந்து கஷ்டப்பட்டு இருக்கேன் பாய். பிறக்கிற பிள்ளையாவது ஒரு நல்ல காலையோட பிறந்தா போதும் பாய். நான் செத்தாலும் நிம்மதியா செத்துருவேன். கவலைப்படாத கவலைப்படாத, பிறக்கிற குழந்தை நல்லா மூக்கு முடிவா பிறக்கும். தேவையில்லாம கவலைப்படாத. செல்வராணி சாவுக்கு போனதுக்கு அண்ணாச்சி ஒரு நாள் சம்பளத்தை புடிச்சாலே போன் அடிக்கல. ஹலோ, நான் அம்மா பேசுறேன் ஐயா. லிங்க் இருக்கானா? நல்லா இருக்கீங்களா? இந்த லிங்க் இருக்காமா? பக்கத்துல தான் இருக்கான். ஹலோ, நாசரத்து பீடிக்கமேனிக்கு வந்தய்யா. நீ நல்லா இருக்கியா ஐயா? நல்லா இருக்கம்மா. ஆதி எப்படிமா இருக்கா? ஆதி வீட்ல இருக்கா ஐயா? குட்டி தான் ஐயா உன்ட்ட பேசுறேன். ஆமா ஆமா, நான் பேசுறேன். இந்த பேசு. ஹலோ டீ அண்ணே, உன்னை பார்க்கணும் போல இருக்குனே. ஊருக்கு எப்பனே வருவேன்? ஒரு தடவை அண்ணே. ஏ அண்ணனுக்கு இங்க வேலை இருக்குடா. அடுத்த வருஷம் கோயில் கொடைக்கு கண்டிப்பா ஊருக்கு வரேன். அண்ணே உன அம்மாட்ட கொடுத்துறேனே. நீ அனுப்பிச்ச மணி ஆர்டர் கிடைச்சதுயா? ஸ்கூல் பீஸ் எல்லாம் கட்டிட்டேயா? ஆதிதா என் நேரத்தில் கொடுத்தா மட்டும் வரமாட்டாங்க. நான் மட்டும் அவனுக்கு விட்டு சேர்த்து போகணுமாக்கோ. சரி விடுங்க, இதெல்லாம் போய் பெருசுப்படுத்திட்டேன். என்னம்மா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைக்கா. ஆயிரம் தான் என் அண்ணன் தம்பிங்க, விட்டுற முடியுமா? என்னம்மா வேணும்? ஒன்றும் இல்லைக்கா. என்னங்க இந்த பிள்ளை நம்ம பின்னாடியே வருது? என்னம்மா? இல்லைக்கா, இந்த பை கடையில் தான் எங்கள் அண்ணன் வேலை பார்க்குது மெட்ராஸில். இந்த பை வேணும், கொஞ்சம் தருவீங்களா ப்ளீஸ்க்கா? இல்லை மாப்பிள்ள, இன்னும் தூங்கலையா? என்ன வீட்டு நினப்பா? வேலை போயிடுமோன்னு பயமா இருக்குல்ல. சவுந்தரபாண்டி அண்ணன் பார்த்தேன். எங்கேயும் வேலை செட் ஆகல. தறிவிட்ட முட்டை டீனர்ல எங்கேயும் வேலை கிடைக்காதாலும் பண்ணி விட்டால. பயமாடு பஸ் ஸ்டாண்டு பீச்சின்னு தென்னா ஒரு இடத்துல படுப்பேன். செல்வா செல்வா, இன்னைக்கு அந்த முண்டை ஞாபகம் வந்துருச்சுல, அதனால தானே இங்கே வந்தேன். இங்கே தான் இங்கே தான் என் பார்த்துக்கிட்டே கோலம் போடுவாள, எப்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பாள். செல்வா செல்வா செல்வா, ஆதிங்கண்ணே ஆதிக்கலாம்.
அழ மாட்டேன். அழுதா வேலை தேடி நாயை அலைய முடியாது. இங்கே வைத்தியம் முடிச்சிடும்ல, முட்டா மூதி கோட்டி முட்டா. நான் இவன் பின்னாடி போல ஊர்ல உனக்கு மண்ணே தீவாங்க. பெரிய ரோசக்காரி இல்லைன்னு செத்துட்டா. மனசுக்குள்ள பெரிய சினிமாக்காரி நினைப்புல அவளுக்கு. நான் ஒரு எச்சக்கலாம் உருகி உருகி காதல சொல்ல வேச முண்டான்னு சொல்லிட்டலா. எனக்கெல்லாம் நல்ல சாவி வராதுல, நல்லா புழு புழு தலைச்சாவ. செல்வா செல்வா. இங்கு உங்கள்கிட்ட தெரியுறா பாருல. செல்வா செல்வா செல்வா. வேச முண்டான்னு தெரியாம சொல்லிட்டோம்ல, என்னை மன்னிச்சிருப்பில என்னை மன்னிச்சிருப்பில. எனக்கு அவரை மாதிரி ஆயிடுமோ பயமா இருக்குல்ல. இன்னைக்கு அவரு நாளைக்கு நானும்னு தோணுதுல. ஏ என்னல நீ மக்களையுமே பேசிக்கிட்டு வீட்டு நினைச்சால கொலை நடுங்குதுல. இப்ப எதுக்குல கடந்து டீ ஏத்திங்க? கணிக்கிட்ட ஸ்கேலை கொடுத்துட்டேன்ல. இல்ல அவன் என்னென்னவோ பண்ணிட்டு விட்டு போறானுவ, நீ எதுக்குல சும்மா பயந்துட்டு கிடக்க? பேசாம கழட்டி விட்டு போயிட்டே இருமாப்ல. நீதான் நல்லதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வர சொல்றியா? கணிக்கணி நான் அப்படி சொல்லவே இல்லை. கணி சொல்லவே இல்லை. கணி என்ன நம்புகணி? கணி என்ன நம்புகணி?
கனி அப்படி சொல்லவே இல்லை. கனி 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 இல்ல கனி கனி கண்டவெல்லாம் துணிஞ்சு கழுவி கழுவி ஒண்ணு போய் ஆமல நம்மன பாரு கனி என்ன சரத்துல அடிக்கல நீ சொந்தமானி ஒண்ணுதால கனி 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 என்னடா சத்தம்? எங்கே போவேனோ நீ என்னை நீங்கிவிட்டால், எங்கே போவேனோ என் இதயத்தை வாங்கிவிட்டால், எங்கே போவேனோ என் கண்ணை கீறிவிட்டால், எங்கே போவேனோ என்னை வார்த்தையில் கொன்றுவிட்டால், கூண்டுக்குள்ளிருக்கும் பறவை நான் என் கண்ணிலே ஒரு துண்டு வானம் நீதானடி. எங்கே போவேனோ நீ என்னை நீங்கிவிட்டால், எங்கே போவேனோ என்னை வார்த்தையில் கொன்று விட்டார். என்னலா பரிச்சை நடந்துட்டு இருக்கா? எப்பலாம் முடியும்? என்ன பரிச்சை? இந்த தெருநாயெல்லாம் அப்படிதான் செய்யும். பொட்டை நாய் ஊரெல்லாம் சுத்தம், ஆம்பெல்லாம் துரத்தி பிடிச்சாதான் லவ். அதான் நீயும் பண்ணிட்டு இருக்கா? அடச்சி, என்ன விளையாடுறியா? நீ தான் விளையாடுறா. அவனுக்கு உண்மையில எவ்வளவு லவ் இருக்குன்னு பாக்கத்துக்கு டெஸ்ட் வச்சிருக்கல. அதை நான் பாத்துக்கிறேன், நீ உன் ஜோலியே பாரு. சொல்றத சொல்லிட்டேன், இருந்தாலும் இவ்வளவு ரோஷம் இருக்க கூடாதுலா. சோஃபி, உலகத்துல எந்த ஒரு ஆம்பளை கிட்டையாவது மான ரோஷத்தோட இருக்கேனே. மாப்ள, நான் ஊரு கிளம்புறல. இனிமே உனக்கு தோத்துட்டு வரக்க மாட்டேல. உனக்காக தான் மாப்ள நான் இங்க வந்தேன். எங்க அப்பா பேச்ச கூட கேட்காம போறேல. Thank you.
மாலை மாப்பிள, நீ போய் இன்னைக்கு முடிவா என்னதான் சொல்றேன்னு கேட்டு வரல. இவ எந்திரிச்சா நான் பாத்துக்கிறேன். நீ போ மாப்பிள, நீ போ. நல்லா யோசிச்சங்கணி, வா ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிடுவோம். பயந்துட்டு இருந்தா ஒண்ணு ஆகாது, என்ன ஆகும், வேலை போகும், சட்டி தான் தர மாட்டானுவ. ஏன் தெருல வர்றவங்க வாழ்ந்து தருக்கான், வாடி போவோம், வாடி போவோம். ஏடி பேப்பர கலத்து கெஞ்சல இப்ப ஏடி பேப்பர வாடி போவோம். கூப்பிடு எல்லாம் வந்துச்சோட்டே, எல்லாத்தையும் கூப்பிடு. அவளையும் கூப்பிடு. எவ்வளவு என்ன பட்டினி போட்டோட இத கூட புரிஞ்சுக்கிடாத. உன்ன லவ் பண்ண தப்பு இப்பதாண்டி புரியுது. சவுந்தர பாண்டிய புரிஞ்சு தெரியாம செத்து போன செல்வராணி நீ ஒண்ணுதாண்டி. இனிமே முன்னாடி பிஞ்ச செருப்பால நடி. பேசியா பேசல சூப்பர் சூப்பர். மாப்பிள அதை காட்டு, இது பெருசா இருக்குல்ல. ஏன்னாங்க தம்பி? ஐயா இந்த ரூபா கிழிஞ்சி இருக்கு, மன்னிச்சுக்கிடுங்கயா. பார்க்கல, வேணும்னே கொடுக்கலையா? ஆமா, தம்பிகளுக்கு எந்த ஒரு தினேலி பக்கம் இட்ட மொழியா? என் பேர் லிங்கு, இவன் பேர் மாரிமுத்து. ஐயா உங்களுக்கு எந்த ஊரு? நமக்கு தஞ்சாவூர். இங்கே வியாபாரம் ஆரம்பித்து 30 வருஷம் ஆகுது. ஆளுக்க யாரும் ஏமாற்ற மாட்டாங்களா ஐயா? ஒன்று ரெண்டு பேர் ஏமாற்றுவாங்க, அது 1000-ல் 1. தம்பி 30 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனை நம்பி இந்த கடையை வெறிச்சேன், ஒரு குறையும் இல்லை. பஸ் இருக்கு, ஐடி கார்டு புதுப்பிக்கணுமா? யாரும் அதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல. ஊர்ல அதிகமா டக்கறதால வரும். ஆமால சொன்ன நம்பல. அது இல்லைன்னா நடந்தால போகணும். எழுதுப்படி தெரியாதுல கைநாட்டானி போய் கேட்டேன் பாருத்துறேன்
போல போல மூஞ்சி மோர டீம் பாரு. ஐயோ சோபியா, ஐயோ கவிதை, ஐயோ. இல்லமாக்கா, உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல மாப்ள, அர்ஜென்ட்டா ஒரு கால கவிதை வேணும்ல. எவன்கிட்ட கேட்டாலும் எழுதி தர மாட்டேங்க. எழுதி கொடு மாப்ள. கவிதை எல்லாம் தெரியாதுல்ல. லவ் பண்ற உனக்கு கவிதான தெரியும். அவளை பத்தி சொல்லுமா? அவளை பத்தி பிடிச்சிருக்கு. எவனை எழுதி தர வேணால? என் சோபியாவுக்கு நானே கவிதை எழுதுறேன். சோபியா என்னையா பேத்தி உடம்புலையா? ஆமாப்பா, வயிற்று வலியன்னு படுத்துட்டா. சரியா கனி, மாறி கொடுத்தான் லவ் லெட்டரா? ம், பாரு இந்த ஊத்த வாப்பாய்க்குள்ள எவ்வளோ திறமை ஒழிஞ்சிருக்குன்னு. இதனால ஊத்த வாப்பாயை ஊத்த வாப்பாயன்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். நாளைக்கு முதல் வேலையா ஏச போயிட்டு போய் பாவம் மன்னிப்பு கேட்கணும்பா. என்னம்மா எழுதிருக்கான் பாரு, தீயா எழுதிருக்கான். படிச்ச எனக்கே போதை ஆயிடுச்சுலா. வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி. கமலம், ம், இங்கே வாயன். என்ன பிள்ள, இந்த பாட்டு நம்ம எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்குல்ல? வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி. இது நம்ம 9th கிளாஸ் கடவுள் வாழ்த்து பாட்டுப்ல. அவன் பராபரமியை தூக்கிட்டு சோஃபியான்னு எழுதியிருக்காம்ல. ஆமால, அதெல்லாம் பார்த்தேன். அந்த ஊத்த மாயனுக்கு இவ்வளோ அறிவு வந்துருச்சான்னு கவிதை நினைச்சு நானே ஏமாந்துட்டேன். நாளைக்கு பாத்துக்கிறேன் அந்த அர்த்தனி முடிய. இல்லையே ஊத்த செத்தல வரட்டும், காணிக்க. அங்க பாருல உன் கவிஞர் ஏங்கிட்டு தவிக்கிறத. நானே சொந்தமா கவிதை எழுதிடுறேன். என்ன பிரச்சனையோ தெரியல. போ என்ன, என் தங்கச்சி நாகம்மா இங்கதான் மாதவரத்துல வீட்டு வேலை செய்யறான்னு சொன்ன. ஆமா, அவ வேலை செய்யற வீட்டுல இருந்து கூப்பிட்டு சொன்னாங்க. என்னாச்சு? அவளுக்கு என்னமோ உடம்பு சரியில்லையா, உடனே வந்து கூட்டிட்டு போக சொல்றாங்க. அவளுக்கு சின்ன வயசுலயே ஃபிட்ஸ் வரும். நீங்க எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல, ரொம்ப பயமா இருக்கு. சரி சரி, நீ போய் லீவ் சொல்லிட்டு டீனர் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ண, நானும் லீவ் சொல்லிட்டு வரேன். சரி. தங்கச்சிக்கு என்ன வயசு? 13. ஏன் பார்க்கேன்னு தெரியுது. இவ்வளோ சின்ன பிள்ளைய எதுக்கு வேலைக்கு அனுப்பணும் தானே பார்க்குறேன். எடுத்துட்டிங்களா? அம்மா இல்லை, அப்பா கோயிலை ஒட்டி நொங்கு பயணி விற்பார். கருக்கல்ல மரத்தில் ஏறும்போது கீழே விழுந்துட்டார். 6 மாதம் எல்லாத்தையும் விற்று கடன் உடனே வாங்கி அப்பாவை காப்பாத்திட்டோம். ஊரை சுத்தி கடை, நானும் என் தங்கச்சியும் இங்க வந்து வேலை பார்த்துதான் கடன் அடிச்சுட்டு இருக்கோம். எங்க அப்பா ஊர்ல சின்னம்மா வீட்டுல எச்சு சோத்தின்னு இருக்காரு. அவரு கடன்காரங்க எங்கேயும் போக விட மாட்டேங்க. என்ன
பாருடி, அவளுக்கு தலைக்கு தண்ணிய ஊத்தி உங்க ஆச்சார சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சீக்கிரமா கொண்டு வந்து விட்டுரு. வேலை செய்யறதுக்கு வேற ஆள் இல்ல. உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாவ அக்கா. பாவிங்க மனுஷங்களே அவங்க. கனி போலாங்க. நீ இந்தாடி 50 ரூபாய். வேண்டாமா. வேண்டாம்னா போ. எங்க போறது என்ன பண்றதுன்னே தெரியல அக்கா. சடங்கான பொண்ண நடு ரோட்ல வச்சுட்டு அக்கா. அலாதக்கா கடவுளே. கோயிலுக்கெல்லாம் போக கூடாது லிங்கு. தீட்டு மனுஷங்க தான் தீட்டு பார்ப்பாங்க, சாமி எல்லாம் தீட்டு பார்க்காது. இல்ல லிங்கு. இரு நான் போய் கேட்டு வரேன். என் தங்கச்சி பெரிய பொண்ணாயிட்டா, என்ன பண்றதுன்னு தெரியல. பயப்படாதரா, இந்த கோயிலுக்கு தீட்டே இல்லை. நீ போய் வர சொல். போ. நல்லாருமா, நல்லா இருக்கு. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. அழக்கூடாதும்மா. ராத்திரி பூரா தூங்கவே இல்லையா? படுத்த உடனே தூங்கிட்டா. சரி நான் வர முடியல. இப்ப எப்படி இருக்கா?
சின்னம்மா என்ன பிள்ளை அதுக்குள்ள வந்துட்டேன். ஏன் பாய் எங்க பிள்ளை காட்டு பாருங்க பாய் என் குழந்தைய. என்னடா 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 செல்லம் என்ன பாய் குழந்தை குழந்தை அவர மாதிரி இல்ல பாய் பாருங்க அவன மாதிரிதான் இருக்கு உள்ளமா கைக்கெல்லாம் வளைஞ்சு போய் பாய் நான் அவரை மாதிரிதான் குழந்தை பிறக்கணும் வேண்டிக்கிட்டேன் பாய். என்ன பிள்ளை சொல்ற இதே தெருல நான் தரங்கிட்டு திரிஞ்ச பொண்ணு பாய் இன்னைக்கு இவரோட சேர்ந்து மானத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன். இதே கைங்காலமா நல்லபடியா புள்ள பிறந்தா நான் எவங்க கூட படுத்து பெத்துன்னு சொல்லுவாங்க பாய். ஆனா இப்ப யாரும் சொல்ல மாட்டாங்களா பாய் இப்ப குள்ளகினஸ் பிள்ளைன்னு சொல்லுவாங்க பாய். செல்லம் என் செல்லுக்குட்டி என் அம்மு குட்டி பாய் என் புள்ளைய பாரு பாய் என் செல்லுக்குட்டி என் அம்மு குட்டி. என்ன கனி உன் தங்கச்சி மாதாரத்தை அனுப்பிட்டியா? நாலு நாள் பொண்ணுங்களோட சந்தோஷமா இருந்தா நீ வாங்க கொடுத்து சுடிதார் தான் ஆசையா போட்டுட்டு போனான். எனக்கு தான் அவளை விடவே மனசில்ல. என்ன பண்றது வேலைக்கு போகணும் இல்ல ஆனா ஒன்னுதான் யார் யாருன்னு கேட்டுட்டே இருந்தா. நீ என்ன சொன்ன? ஏய் கேக்கல என்ன சொன்ன? சிரிச்ச எனக்கு 40 வருஷம் தனுவோம் ஒரு மானிட்டர் பார்த்தலாம். பேசாம அடுத்த விளம்பரத்தை நீங்களே டைரக்ட் பண்ணிடலாம். என்ன சொல்றேன் கேட்டீங்களா? அடுத்த விளம்பரத்தை நானே டைரக்ட் பண்ணலாம்னு சொல்றேன். பயப்படாதீங்க டைரக்டரே, நீங்களே பண்ணலாம். அடுத்த படப்புல மண்ணெல்லி போடுவோம். Ready, take! Idiot! நீ எதுக்குடா கட் சொன்ன? சவத்து மூவி. அண்ணாச்சி, இல்ல அண்ணாச்சி, ஸ்னேகாக்கா நெத்தி சுட்டி கீழே விழுந்துட்டா அண்ணாச்சி. சரி குடுல. இந்தாங்கக்கா. தேங்க் யூ. Hey,
இது உங்க முத படத்தோட ஸ்டில் தினத்தந்தில உங்க வாழ்க்கை வரலாறு வந்துச்சுல. அப்பவும் வெட்டி ஓட்டது குழந்தையில எப்படி சிரிக்கீங்க பாருங்க. இது சார்ஜ் ஆகிறவங்கள கவுன் போட்டு ஸ்டைலா போஸ் கொடுத்தது. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சுஹாசினி அக்கா. சுஹாசினி உங்க நிஜ பேர் சுஹாசினி தானே? ஆமா. சுகான் கூப்பிட்டா கூட உங்களுக்கு பிடிக்குமே எனக்கு தெரியும். தம்பி இந்த ஆல்பத்தை வச்சுக்கலாமா? ஐயோ எடுத்துக்கிடுங்க எடுத்துக்கிடுங்க உங்களுக்கு இல்லாதா. அக்கா ஒரு ஸ்மால் ரெக்யூஸ்ட் சொல்லுங்க. எங்க பயில உள்ள உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க நிக்கானுவ பிளீஸ் அக்கா. கூப்பிடுங்க வாழ அக்கா. இது லிங்க் அக்கா என் ஃப்ரெண்டு. இது கனி என் ஃப்ரெண்டு. இது சோபி. இவங்க எல்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்டு. லிங்கு 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 ஸ்னேகாவை பார்த்து வரைஞ்சிட்டு இருந்தா அழகா இருந்தாங்கல்ல. அழகா இருந்தா அவ கூட பேச வேண்டியதானே. என்னது கூப்பிட்ட? கனி இருப்ப காய் கவர்ந்த. என்னது கனி மாதிரி ஒரு அழகான பிள்ளை ஒட்டி வராசிட்டு இருக்கும்போது காய் மாதிரி இருக்க ஸ்னேகா போய் பாப்பனா? போய் சொல்லாதா. என்னை விட ஸ்னேகா அழகா தான் இருந்தாங்க. அதைத்தான் நானும் சொன்னேன். அது நீ சொல்லக்கூடாது. சரிப்பா நான் சொல்லடே. இந்த பிள்ளைகளுக்கு இருக்குதே. என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. என்ன இல்ல என்னது ஒரு சில வந்து என்ன வந்து இல்ல என்ன இல்ல வாங்க வந்து என்ன ஒண்ணு எடுத்துக்கோங்க. சட்டை பேண்ட் அப்புறம் நீங்க கேட்ட பொம்மைங்க டேங்கர் கூட இருக்கு. மாறி லைட் எல்லாம் போடு. என்னஜி ஹலோ அஸ்ட்ரேட் சார் உங்களுக்கு என்ன ஒண்ணுமே எடுத்துக்கோங்க சார். தேங்க்ஸ் சார். முரளி சார் பிங்க் எடுத்துக்கோங்க. ஓகே சார். சோபன் சொல்லுங்க சார். அந்த எல்லோ எடுத்துக்கோங்க. சரிங்க சார். ரமேஷ் சார் போய் என்ன எடுக்க? ரெட் எடுத்துக்கோங்க. அந்த விக்கை சரி பண்ணி எடுத்துட்டு வாங்க. அவ்வளோதான் போகலாம் சார். சரி லே மாறி லைட்லாம் ஆஃப் பண்ணு. என்னாச்சு அப்புறம் மாதிரி? என்னாச்சு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு கண்ட போயில் வந்துட்டு இருப்பானுங்க. ரெண்டு சாரியை கலவண்டு போனோட தெரியாது. இங்கே ஒரு செக்யூரிட்டி நிக்க சொன்னு சொல்லு. என்னாச்சு ஒரு சத்தத்தையும் காணோம். ஆமா சரி வா பின்னி பாப்பா. அப்ப
பேரை சொல்லும் போதே உள் நெஞ்சில் கொண்டாட்டம், உன்னோடு வாழத்தானே உயிர் வாழும் போராட்டம், நீ பார்க்கும் போதே மழையாவேன், ஓ உன் அன்பில் கண்ணீர் துளியாவே, நீ இல்லை என்றால் என்னாவேன், ஓ நெருப்போடு வெந்தே மண்ணாவே. உன் பேரை சொல்லும் போதே உள்ளே கொண்டாட்டம், உன்னோடு
நீ போயிரு, நான் படிக்க ஓடி கீழே போய் குடோன்ல கடைக்கு வந்துடுறேன். என்ன கண்டுபிடிச்சோம்ல காலையில கூட நான் உன்னை ஹோம்ல பாக்கலையே. ஸ்னேகா பார்த்த பிறகு எங்க முடிஞ்சாலும் உனக்கு எப்படி தெரியும்? ஆமால, யார பார்த்தாலும் ஸ்னேகா ஞாபகமாவே இருக்கல. அல்லிக்கோ 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 உள் நெஞ்சில் இது என்ன பாட்டுல போல உள் நெஞ்சில் கண்டாட் கேளடு தட்டி போன வயசுல அண்ணாச்சிக்கு பிறந்த நாளா. இன்னைக்கு அசாம் போறாளாம். அசாம்கா? எதுக்கு? அந்த மாமியோட மாமா அங்கதான் இருக்கா. அவளை கபாஷன் ஆயிட்டா. எல்லாரும் பார்க்க போறாங்களா? அப்படியே நாகத்தையும் கொண்டு போய் அங்கேயே வீட்டு வேலைக்கு விட்டுட்டு வர போறாங்களா? அவ்வளோ தூரமா? எனக்கு பயமா இருக்கு சோஃபி. நான் எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேங்க. சின்ன பிள்ளை அவ்வளோ தூரம் போயிட்டு என்ன பண்ணுவான் எனக்கு ஒண்ணுமே புரியல. பயப்படாத பிள்ளை, அண்ணாச்சி பர்த்டே கொண்டாட்டமா இருக்கு. முதல்ல போய் நீ அவளை கூட்டிட்டு வா, மத்ததை பிறவை பாத்துக்கலாம். கிளம்பு, என்ன யோசிக்க, போலா. சரி, இப்ப என்ன யார் கேட்டாலும் குடால இருக்கேன்னு சொல்லு. சரி, நான் பாத்துக்கிறேன். அக்கா எல்லாம் நாகும் சொன்னி ஆனா சின்ன பிள்ளை அவ்வளவு தூரம் எப்படி அனுப்புறது? அவ பெரிய மனுஷி ஆயிட்டாடி, எட்டு ஊரை கட்டிக்காப்போ. ஆனா ஒரு விஷயம், வெளியூருக்கு போறதுனால சம்பளத்துல அவனு ஜாஸ்தி பண்ணி கொடுக்க முடியாது. என்ன புரியறதா? நேத்து ஸ்னேகா ஷூட்டிங் நடந்துச்சுல்ல, அந்த கேசட்டை போட்டு உள்ள. ஒரு மணி நேரமா தேடிட்டு இருக்க, எங்கடா போனேன் சொல்றேன். ஏக்கா, எங்க அண்ணாச்சிக்கு பிறந்த நாள் லட்டு எடுத்துக்கிடுங்க. ஏக்கா, எங்க அண்ணாச்சிக்கு பிறந்த நாள் லட்டு எடுத்துக்கிடுங்க. கனி எங்க? குடோன் போயிருக்கா? குடோன்க்கு லட்டு எடுத்துக்கிடுங்க. எங்க அண்ணாச்சிக்கு பிறந்த நாள் லட்டு எடுத்துக்கிடுங்க. எல்லே தனபாலு, அந்த டான்ஸ் ஆடுற பையன் உள்ளே யார்ல? அக்கா லட்டு எடுத்துக்கிடுங்க, அக்கா லட்டு எடுத்துக்கிடுங்க. எங்க அண்ணாச்சிக்கு பிறந்த நாள் லட்டு எடுத்துக்கிடுங்க.
கடவாணி மூதி, விஷயம் இப்படி போகுதா? அடுத்த காதல் பிராவா? இவன் கூடத்தான் ஊர் மெஞ்சிட்டு வந்தியா? என்னலாம் முறைக்க, என்னலாம் முறைக்க? அந்த மூணாவது ஃப்ளோர்ல என்ன இடம் நடந்துகிட்டு இருக்கு? பயமுள்ள ஒரு நாள் இல்ல பல நாள் இதே சோலியாவே தெரிஞ்சிருக்கான். அண்ணாச்சி கடல நாய் திருட்டு நாய் சொல்ல அண்ணாச்சி யாருன்னு தெரிய மாட்டா உனக்கு? அண்ணாச்சி என்ன நடுவில் மாட்டா எனக்கு தெரியும் சார். டூப்ளிகேட் பேட் செஞ்சுக்கிறாரு, என் கூட வேலை பார்த்த பண்ண கிழதில் கொண்டுட்டாவ, அத நான் என் கண்ணால பார்த்தேன். அந்த கொலைய மறைச்சு சொல்லுல நாஜே, பைய ரொம்ப வில்லங்கமா பேசுறான். ஏற்கனவே நம்ம பேர்ல ஏகப்பட்ட கேஸ் பெண்டிங்ல இருக்கு. இப்ப என்னால செய்யலாங்கிற என்ன சும்மா மிரட்டிட்டு விட்டுருவோம் நாஜே? நாளைக்கு என்னதான் தெருல போய் கூப்பாடு போட்டாலும் நம்ம கடையிலேயே வேலை பார்க்கலாம்னு சொல்லிடுவோம். என்ன சொல்றீங்க? சரி, ஏதாவது செஞ்சு தொலைல மாப்பிள. ரொம்ப அடிச்சிட்டாங்களா? கனி எங்கல? பைய கூட எடுக்க விடல, கிடைச்ச துணி எடுத்துட்டு ஓடி வந்துட்டேன். கனி எங்கல? வேண்டால, விட்டுல, ஊருக்கே போயிருவோம்ல. சொல்லுல கனி எங்கல? உடம்புல கட்டி வச்சிருக்கானு மாப்பிள. என்ன
அனுப்பு கூட அனுப்பு என்ன உனக்கு கடைக்கு கஸ்டமர் நேரம் குடைச்சு கொடுத்துட்டு இருக்க அண்ணாச்சியை பார்க்கணும் வழிய விடு உசரோட ஊர்பிச்சார்ல அப்புறம் முண்டமா தம்பிச்சல கிடப்பான் இருக்க கனி அனுப்பியா நான் போயிட்டே இருக்கேன் அதெல்லாம் விட முடியாது ஏதாவது ஒரு கடையில் வேலை கிடைக்கும்ல மனசை தளர் விடாத நீங்க இந்த ஐட்டத்தை கொஞ்சம் அழுகிட்டு போய் அந்த கூட்டத்தை கூவி விட்டு பாருங்க உருப்பிடிக்கு ஒரு ரூபா லாபம் விற்க தெரிஞ்சவன் நாயா வாழ தெரிஞ்சவன் பத்து ரூபா பத்து ரூபா ரிமோட் கவர்லாம் பத்து ரூபா சார் ரிமோட் கவர்லாம் பத்து ரூபா பத்து ரூபா பத்து ரூபா சார் ரிமோட் கவர் பத்து ரூபா சார் ரிமோட் யார்பா இது என்ன பண்ணுறீங்க இங்கே தான் வியாபாரம் பார்க்கணாச்சி படுக்கலான்னு வந்தோம் இங்கிற பொறுக்கி பசங்க பிச்சைக்காரச்சி கூட விட்டு வைக்க மாட்டானுங்க நீ அறியா பொண்ணிட்டான்னுக்குற இங்கெல்லாம் படுக்க முடியாது கிளம்பு கிளம்பு என்னாச்சு நீ ஒண்ணுல பந்துதான் பந்த தூக்கி போற யாரா நீங்க இங்க என்ன பண்றீங்க எங்க தள்ளிட்டு வந்த தள்ளுடா
காரில் வந்திருக்க மாப்பிள்ளை எங்கேயுமே வேலை கிடைக்கல. ஊருக்கு போகலான்னு இருந்தப்ப ஸ்னேகக்கா ஞாபகம் வந்துச்சு. அவைய வீட்டுக்கு போய் ஏதாவது வேலை கொடுக்குன்னு பொத்துன்னு காலில் விழுந்துட்டால. அவையிலும் டச்சப்பாயை சேர்த்துட்டாவ, வீட்டிலே தங்கிட்ட சொல்லிட்டாவ, பெட்ரோல் போகிறதுக்கு டிரைவர் வந்தார், அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தால. சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நம்ம குமாரசாமி ஐயா வியாபாரம் பக்கத்துக்கு பொருள் கொடுக்காருல, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ மாப்பிள்ளை, இதான்ல நான் இருக்க இடத்து நம்பரு, ஏதாச்சுன்னா ஃபோன் பண்ணல. கனி வரேங்க, நீ மாப்பிள்ளை வரல. சரியில்லை, தம்பி உங்க கமிஷன். ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். நேத்து ராத்திரி எங்க படுத்திருந்தீங்க? எங்கேயுமே படுக்கிறதுக்கு இடம் இல்லைங்க ஐயா, நைட்லாம் தூங்கவே இல்லை. என் குடிசையில் தங்க இடம் இல்லை தம்பி, இல்லாட்டி நான் நேத்தே கூட்டிகிட்டு போயிருப்பேன். ராணி என்னங்க ஐயா? உன் ஆளுங்க கொளுத்து வேலை செய்யறவங்க உதயம் தேட்டர் பக்கத்துல படுத்துக்கிட்டதா சொன்ன? ஆமாங்க ஐயா. தம்பி, இன்னைக்கு ராத்திரி அங்க போய் படுத்துக்க இருக்கு மாப்பிள்ள. கனி எங்கல? மாப்பிள்ள, கனிக்கு என்னாச்சு சொல்லல? ஒண்ணு இல்லல. எப்படில இருக்கு மாப்பிள்ள? கனி இல்லல. அப்ப எங்கல மாப்பிள்ள? மாப்பிள்ள, கால் கட்டு போட்டு நடக்க கூடாதுல, சொன்னா கேள புடிச்சுக்கல 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 அடிக்க போல புடிச்சுக்கல மாப்பிள்ள, சொன்ன கேள மாப்பிள்ள. பழஞ்சாப்பாடுலாம் வேணுந்திருக்கல, சாப்பிடு. மாரி, கனியோட அப்பா வந்திருக்காரு பார்த்தியா? பார்த்தேன், பொண்ணை பார்த்தாரு, கால் இல்லைன்னு தெரிஞ்சது கிளம்பி போயிட்டாரு. இனிமேல் பொண்ணு சம்பாதிச்சு போட மாட்டாள்ல. என்ன சொல்ற? ஆமால, இப்போதான் போறத பார்த்தேன். ஐயா நில்லுங்க ஐயா. நான் தான் கனியோட வேலை பார்க்குற லிங்கியா. கனிக்கு காலில் இப்படி விட்டு போகிறீங்களையா? கனியை விட்டு போயிடாதீங்க ஐயா, கனியை கை விட்டுறாதீங்க ஐயா. உங்களை கெஞ்சி கேட்குறியா, கனியை விட்டு போயிடாதீங்க. தம்பி கை விட்டேன், படைச்ச சாமியில் அவளை கை விட்டுட்டு சீக்காளிக்க போது தம்பி, சீக்காளிக்க போது.
போட்டு போகும் நாய் ஜென்மம் தந்து நாய் ஜென்மம் என்னமோ கனிய ஏதாவது ஒரு அநாதை ஆசிரமத்தில் சேர்க்கறதா நல்லதுன்னு படுது. ஆயிரம் சொல்லுக்கா, இந்த உலகத்துல கை கால் இல்லைன்னா ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, அனாததான். ஊர்ல இருந்து அம்மா ஏதோ ஃபோன் பண்ணிட்டு இருக்கல, நடந்தது எதையும் நீ சொல்ல வேணாம்னு சொல்லிட்ட. வீட்டுல ஏதோ கஷ்டமா? வளர்மதி, இதுல ஒரு கையெழுத்து போடுமா? உங்க ஹாஸ்பிட்டல்ல வேற பேஷண்ட்ஸ் இருக்காங்களா டாக்டர்? யா, தேர் ஆர் ஃபியூ. நல்லா யோசிச்சங்க நீ. நம்ம உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். Na na na.
வீட்டுக்கு பணம் அனுப்பணும்ல. ஆமா கணி, சாப்பிட போகும்போது அனுப்பிடுறேன். அண்ணா அண்ணா வாங்க அண்ணா வாங்க அண்ணா எதிர்த்து 10 ரூபா 10 ரூபா சார் 3 10 ரூபா சார் பண்றவங்க எல்லாம் 3 10 ரூபா சார் 3 10 ரூபா.